எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கச்சேரி வாசிக்க ஒத்துண்ட சங்கீத மகா வித்வான் தோரமாமாவுக்கு ஃபஸ்ட்டு அதாவது பாடுறவாள்லாம் மிருதங்கம் வாசிக்கிறவாள்லாம் பாடணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். சில பேர் பாடுவா, ஆனால் ஒரு கச்சேரி பண்ணக்கூடிய அளவுக்கு ராகம் நிறவல் சுரம் கீர்த்தன பாடாந்திரம் எல்லாம் தெரிஞ்சு பாடக்கூடிய மிருதங்க வித்வான்கள் ரொம்ப குறைச்சல். அதில் இன்றைக்கி நம்மளுக்கு முதல்ல இருக்கிறவர் தோரமாமா. அவருக்கு சங்கதியும் தெரியும் சங்கீதமும் தெரியும். சங்கதினா சங்கதிக்கு எப்படி வாசிக்கிறது, சங்கீதத்துக்கு எப்படி வாசிக்கிறது, ரெண்டுமே தெரியும் மாமாவுக்கு. இன்றைக்கி அவர் ஒத்துண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நம்ம ஸ்ரீராம்குமார் அவரை பற்றி பேச ஆரம்பித்தா போயிட்டு இருக்கும், அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. சங்கீத வித்வான், கர்நாடக சங்கீத வித்வான்னு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். அப்படி கூப்பிட்றதுக்கான முழு தகுதி உடையவர் ஆர்கே ஸ்ரீராம்குமார். ஒரு சிஷ்யர் குரு கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பி கே பாபு. அனியுதாத்ரேயா வி நாகராஜன் வி தியாகராஜன் மாமாவோட பேரன்னவர். ஸோ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு நடுவில் இது பண்ணல, கச்சேரி ஆரம்பிக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கையோடே நான் பேசி விடுறேன். நான் அப்புறம் இந்த கச்சேரி ஒத்துக்கிறதுக்கு காரணமே முக்கியமாக சங்கீத வித்வான் ஸ்ரீ எல் கிருஷ்ணன் அவர்களும் நம்ம குழந்தையோட அப்பா பெரிய வித்வான் அவர்கள் நிறைய கச்சேரி நிறைய வாசிச்சிருக்கேன். அவர் கல்யாணத்துக்கே நான் தான் வாசிச்சிருக்கேன். அப்பேற்பட்ட வித்வானை ஞாபகப்படுத்தி என்னையும் இன்றைக்கி வாசிக்க சொன்னதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அந்த வரை அருண் சொன்ன மாதிரி என்னை பற்றி நான் என்னை பற்றி சொல்லலை, இப்போ சொல்கிற பொதுவாக தான் சொல்கிறேன். என்னை பற்றி விமர்சிக்க சொல்லலை. பாடின பாட்டுக்கு எப்படி வாசிக்கணும், பாடும்போது எப்படி வாசிக்கணும், எந்த சங்கதிகளுக்கு எப்படி வாசிக்கணும், எல்லா எல்லா சங்கீதம் சங்கதி எந்த சங்கதி எப்படி இருக்குது, அந்த அந்த சங்கதிக்கு எந்த அளவு வாசா போயிடும், அதெல்லாம் வாசி அனுபவப்பட்டு அந்த பாட்டை கேட்டுனே வாசிக்கணும். பாட்டை கேட்டால் தான் வாசிக்க முடியும். அவள் பாட்டுக்கு வாசிக்கிறான், இவள் பாட்டுக்கு வாசிக்கிறது அப்படி இருக்கப்படாது. அவா பாட்டுக்கு வாசிக்கப்படாது, இவா பாட்டுக்கு வாசிக்கணும். விஸ்வநாதையர் அப்படின்னு தான் சொல்லுவார் மகாராஜா விஸ்வநாதையர். ஏன்டா அவன் அவன் பாட்டுக்கு வாசிக்கணும்டா, என் பாட்டுக்கு வாசிடா அப்படி வர விஸ்வநாதையர். அந்த மாதிரி சொல்கிற வார்த்தைகளும் நூற்றுக்கு நூறு உண்மை உண்மை அது. அந்த மாதிரி பாட்டு தெரிஞ்சுன்னு வாசிக்கிறது தான் மிருதங்கத்துக்கு லட்சணம். மிருதங்கத்துக்கு எவ்வளோ டைப் இருக்குது, அந்த காலத்துலேருந்து இருக்குது அந்த டைப்பு. அந்த காலத்துலேருந்து இந்த டைப்பு இருந்தால் கூட மிருதங்கத்தில் இருக்கிற ஒரு பாணியில் ஒரு எந்த அளவுக்கு பாட்டுக்கும் அனுகூலமாக இருக்கும், மிருதங்கத்துக்கு அவளுக்குண்டான ஒரு டேலண்ட் காட்டுறதுக்குண்டான ஒரு யோகியம் இருக்கிறவள்ல தஞ்சாவூர் வைத்தியநாதியர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவெல்லாம் மகான் மகான்கள்லாம் இந்த அந்த பாலாந்தத்தில் வந்த வித்வங்களில் பாலக்காட் பண்ணியர் எங்கள் வாத்தியார் சுப்பிரமணிய பிள்ளை முருக பகுதி அவெல்லாம் வாழ்க்கைன்னு தனியாக ஒரு சாரத்தை உண்டு பண்ணியிருக்கான். அவெல்லாம் எந்த பாடினா எந்த மாதிரி வாசிப்பா, அது ஆனால் அதே நேரத்தில் அவள் என்னத்தை என்னத்தை வாசியாலும் பாடுறவளுக்கு டிஸ்டன்ஸாகவே இருக்காது.
கந்தன் கருணை புரியும் வடிவே, கந்தன் கருணை புரியும் வேறு சொல்லி வடிவே, திம் திம் டக்கு தின்னு திம் திங் நன்னா அப்படி 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 பாஸ் ஒரு பாஸ் கொடுப்பார். அது ரொம்ப கஷ்டம், தர தரமுறதே கஷ்டம். அது அதை கண்டு பாடினா பாடம் அண்ணா அறு அறுபாட்டுக்கு பாண்டே பாடம் திம் திங்கண்ணா திங்கண்ட கட்டி திங்கண்டனா அப்படி வாசிட்டு போவார். ரிக்கல் இருக்கேன்னா ரிக்கல் இருக்குது. அப்போ என்னொரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் வாசிக்கிறதுக்கெல்லாம். அதை கேட்டுக்கிட்டே அப்பேற்பட்ட பந்திரமணியர் மாதிரி இருக்கிற பெரிய வித்வங்கள் எல்லாமே அந்த லயத்தில் புலியாக இருக்கிற வித்வங்களையும் நிறைய பாடியிருக்கவான். அவளை தான் நிறைய கூப்பிட்டுருக்கான். அதே மாதிரி வித்வங்கள் அதே மாதிரி முசு சுப்பிரமணியருக்கு நிறைய வாசிக்கிறேன். அவருக்கு வாசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். முஸ்லீம்களுக்கு மனதுக்கு ஆசிரியர் பேர் வாசிக்க பேர் வாங்கிக்க ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப பேர் பாதியில் எழுந்து போயிருக்கா அவருக்கே சரியில்ல. ப்ராக்டிக்கல் நடந்தது. அவர் எப்படி கையை கட்டு மேலே பாடுவார் சங்கதி இமேஜின் பண்ணிட்டு பாண்டே போவார். அப்போ வந்து திம் திம் கேட்டால் அவருக்கு ஆகாது, டெல்லி டெல்லிக்கிட்ட இருக்கும் நேரத்தில் அந்த அந்த நேரத்தில் எவ்வளவு சவுண்டாக கொடுக்கலாம், அதுக்கு சவுண்டு கொடுக்கலாம். திம் 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 நாடா திம் திம் நா திம் திம் இந்த திம் வந்து இந்த சேர்ந்துருக்கணும். செந்த செந்த சீற்றுட திம் 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 எந்த மோடிற அப்புறம் அவர் விநியாசம் பண்ணுறதுக்காக ஐடியாவை டெவலப் பண்ணுறோம். அப்போ போய் மேய்க்கிற வச்சுக்கா அவளுக்கு சரி சரியாக வராது. அவளுக்கு எது சரியாக வருமோ வராதோங்கிறத பண்ணுறதுக்கும் வாசிக்கிறவ புரிஞ்சுக்கணும். அப்போ எப்போ எப்போ வாசியாகவும் இருக்கணும், எப்போ வாசிக்கணும். அதே நேரத்தில் போகிந்தராஜன் பாடுவார், அடிடா அடிச்சு வாசிடா அப்படி என்னத்த வேணால் வாசிப்பார். அதுக்கு ஃபுல் ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுப்பார். ம் போராது இன்னும் அடிச்சு வாசி கல்யாதீர் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். இது வந்து வாசாதான் பாட்டு கேட்டுனே வாசாதான் அது வரும். மிருதகத்தை கற்றுக்கிறதையே இதை ரெண்டும் சேர்த்தா ஒரு வாணம் ஒன்றும் மிருதகம் சொல்லி சும்மா மேக்கான வாசிச்சா போகிறாது. தட் இஸ் நாட் மட்டும் ஆக்சுவலி அப்பாவை கையில் பேசுறது பேசலாம். இப்போ மாமாவுக்கு இப்போ பேசலையே அதனால் அப்படி சொல்கிறாரு நினச்சிக்கப்படாது. நான் அதெல்லாம் பார்த்து பாசனை தான் இப்போ ஓட முடியாது. அதுக்காக அப்போ ஒன்று அதனால் அந்த கைக்கு தகுந்த மாதிரி எப்படி வாசிக்கணும் என்ன பண்ணணுங்கிறத சர்வீஸில் பாட்டு கட்டுனே வாசக்கா இப்படி தான் வாசிக்கணும்னு சொல்லி கையே சொல்லிவிடும். நம்ம மைண்டே சொல்லிவிடும். இதுக்கு மேலே வாசிக்கப்படாது, வேண்டாது வேண்டாததெல்லாம் வாசிக்கப்படாது. ஒரு முசிறி வாழ் கச்சேரிக்கு டிஎன் கிருஷ்ணன் நான் வாசிச்சோம் லாஸ்ட்டு கச்சேரி ஐ ப்ளேட் அட் மியூசிக் காலேஜில். என்னங்க அவர் வந்து பின்னகபராளி கனகசியில் பாடினார். ஷியாமலாமிங்க எடுத்தார் கண் எனக்கு அதை பற்றி சொல்லும் போதே கண் நிறைய இருக்க போ அப்படி அப்படி பாடிருக்கார். அப்படி பாடும்போது நமக்கு வாசிக்க முடியல, வாசிக்க ஓடலை. ம் ம் வாசிடா பரவாயில்ல, ம் தைரியம் பண்ணிக்கோ தைரியம் பண்ணிக்கோங்கிறார் பி. நம்ம உணர்ச்சி என்னங்கிறது அவருக்கே தெரியறது. அந்த மாதிரி பாடுபாடு உணர்ச்சியை தெரிஞ்சுன்னு வாசிக்கணும். அதுக்கு அந்த மாதிரி மருந்துங்க வாசிச்சாக்கா அவளுக்கு ஆர்வம் அட்வைஸே பண்ண வேண்டிய அவள் ஒவ்வொன்றும் வந்துடுவாள். அதனால தான் பெரிய விதவங்களில் இப்போ நாங்கள்லாம் எங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி கொண்டு வரதுக்கு காரணமே அதுதான் காரணம். தட் இஸ் த ரீசன் ஆக்சுவலி. கொஞ்சம் ஜாஸ்தி பேசிவிட்டேன் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இதை பற்றி உங்களுக்கு எதுக்கு சொல்லணுமே சொல்லணுமே சரி. அதனால் இன்றைக்கி ஸ்ரீராம்குமார் அருண் பிரகாஷ் நல்ல சாய்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் வாசிக்க சொல்லி. ஆமாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லை. பெரிய 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 பரம்பரை அவன் வாசிக்கிறத சொல்லவே வேண்டாம். நல்லது நல்லதுதான் கையில் வரும், நல்லதுதான் பேச வரும். குடும்பமே இப்படி தான் அவெல்லாம்
அவள் தாத்தா கூட நிறைய விமர்சகர், அவள் தாத்தா கூட நான் வாசகச்சியில் மகாராஜ் விஸ்வநாதர் எம்டி ராமநாதன் எம்டிஆர் ஜெயசீலா, அப்புறம் எம்எஸ்ஆம் கூட நிறைய வாசிக்கிறேன். அவரோட எம்எஸ்சுமி ஆர்கே வெங்கட்ராம சாஸ்திரி, நான் நாகராஜன் கஞ்சரா, விக்கு கிடம். அப்போ எப்படிலாம் நிறைய நடந்திருக்கு சங்க ஸோ கச்சேரியில் அந்த மாதிரி இருந்த வித்வங்களில் பரம்பரையில் வந்தவா ஸ்ரீராம், அதுக்கே ஒதுக்கணும். குழந்தை பாருங்க, அதே ஆத்திரையா வந்து முத முதல்ல வாசி கேட்டோன்னே, இந்த பையன் என்ன வாசிக்கிறானே, கொஞ்சம் வாசிக்க தண்ணி வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு சுவாவில் கேட்டேன். திருவாயன்மையூர் நான் ஒரு கரெக்டா அப்போது வாசிக்கும்போது கேட்டேன், இந்த பையன் கை நின்ன கை நின்னா இருக்க நான் தான் வாசிக்கிறேன் குழந்தை, சின்ன குழந்தை. அப்போ அவள் அம்மா கூட்டுக்கு வந்தா குழந்தை எதாவது வாசிக்கிறான், மாமா நீங்கள் அடுத்த கட்சியை வாசிக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுவோம், எப்படி இருப்பான் ஓ பாஷா அப்படின்னு யோசித்தான். அவள் யோஜனை பண்ணுறது தெரியும் எனக்கு, அவள் அம்மா என்னவோ யோஜனை பண்ண கவலைப்படாத அம்மா எங்கூட வாசிக்கிறோம், அடுத்த கச்சேரி ஸ்ட்ரெங்க்த்து இருந்தால் எங்கூட வாசிக்க சொல்லும், இப்போ தான் ஒரு கச்சேரி வாசிக்கலாம் அப்படின்னு இல்லையா, அதுதான் சந்தோஷமாக அடுத்த கட்சியை கண்டிப்பாக உங்களோட வாசிக்கிறது தான் எனக்கு டபுள் ஸ்ட்ரெங்க்த்து வந்துடும், வாசிப்பான் உடனே அடுத்த கட்சியில் எங்கூட வாசித்தான். அப்படி அவன் சேர்த்துக்கிட்டேன் முதல் முதல்ல, அதுலேருந்து அந்த குழந்தை அவ்வளோ பவ்யமாக இப்போ இருக்கிற குழந்தை இல்லாமல் பவ்யமாக நல்ல விதமாக இருக்கான், அதனால் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னுடைய நண்பர் எல் கிருஷ்ணனுடைய நினைவு நாளாக என்று வாசிக்கிறதுனால நானும் என்னுடைய மனமார்ந்த சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
That was a composition of Shri Dayananda Saraswati Swamigal, Vandeham Sharada. It was tuned by Vidwan Shri L. Krishna.